ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் சொந்தம், நம்மளுடைய சேனல் விஆர் லாக்ஸ். இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம்னா, நம்ம டிஸ்கவரி கடலிருந்து அல்நாதா அங்கே போய்கிட்டு இருக்கோம். மெட்ரோ ட்ரெயினில் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். நம்ம ஃப்ரெண்டை பார்க்க போகிறோம். ஜார்ஜாவில் இருக்க அல்நாதா, அதனால் நம்ம வந்து மெட்ரோவில் ட்ராவல் பண்ணுறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம போகிற வழியிலேயே பாருங்கள், நிறையா பில்டிங் இருக்குது. இதெல்லாம் வந்துக்கிட்டு ஃபேமிலி பேச்சுலர் இப்படி நிறையா பேர் வந்து வேலைக்கு வர, இங்கே துபாய்க்கு வர்றவங்க இங்கே தங்குவாங்க, தங்கி வேலை பார்ப்பாங்க. நல்ல அமைதியான ஏரியா பாருங்கள். எல்லா சைடும் வந்து நல்ல பெரிய பெரிய பில்டிங் இருக்குது. இந்த ரெண்டு சைடுமே மெட்ரோ ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் ரெண்டு சைடுமே வந்து மெட்ரோ டிஸ்கவரி கார்டன்லேருந்து நம்ம எங்கேருந்து போனாலும் நாலு பக்கமும் இந்த மாதிரி பில்டிங்கள் வந்து நிறையா இருக்கும். கீழே அதுக்கு கீழேயே ரோடு போய்கிட்டு இருக்குது. அந்த ரோட்லேயே வந்து ரோடு இருக்குது, ரோட்லேயே வந்து கார் நிறையா வந்து மேலேயும் கீழேயும் அந்த மாதிரி நாலா பக்கம் போய்கிட்டு இருக்கு. நம்ம பார்க்கவே ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு இதாக இருக்கு நம்ம. அப்புறம் வந்துட்டு இந்த நிறையா இது பில்டிங். அடுத்த ஸ்டேஷன் வந்துக்கிட்டு நம்மளுக்கு வந்து மரினா மால் வந்து வருது, அடுத்த ஸ்டேஷன். அந்த ஸ்டேஷனில் பார்த்துக்கிட்டா மரினா மாலில் வந்துக்கிட்டு பெரிய பெரிய மால் இருக்குது. அந்த மாலில் வந்துக்கிட்டு இந்த ரெண்டு சைடு ஆப்போசிட் பில்டிங்கில் வந்துக்கிட்டு நிறையா வந்து இந்த வந்துச்சு பாருங்க, அந்த மால், இந்த மால் தான். இந்த மாலில் வந்துக்கிட்டு பெரிய இந்த பெரிய மால் மரினா எம்ஆர்ஆர் பில்டிங், இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகள் வந்து இந்த இது எடுத்து நடத்துது. அப்போ வந்துட்டு இந்த மாலை பாருங்கள், நிறையா இது உள்ளே வந்துக்கிட்டு பல வகையான வந்து பொருட்காட்சி, இந்த மாதிரி அருட்காட்சி நிலையம் இந்த மாதிரி நிறையா இருக்குது. அப்போ நம்ம வந்து பார்க்க போகணும்னா இந்த மாதிரி நம்ம பார்த்து இது என்ஜாய் பண்ணிக்கலாம். நிறைய இடங்களை நம்ம ஃபேமிலி பே நம்மளை பிள்ளைகள் குழந்தைகள் எல்லாத்தையும் கூட்டி போய் காட்டலாம். அடுத்த இது வந்துக்கிட்டு பார்க்கணும்னா ஒரு மெயினான ஏரியா நம்மளுக்கு வந்து அடுத்த ஸ்டேஷன் வந்துக்கிட்டு இருக்குது. 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸில் வந்துக்கிட்டு அடுத்த ஸ்டேஷன் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஸ்பீடு இந்த மாதிரி மெட்ரோ வந்து பயங்கர ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கேன். அடுத்த ஸ்டேஷன் நம்மளுக்கு வந்து டிஎம்சிசின்னு வருது. டிஎம்சி தான் வந்துச்சு வருங்க. டிஎம்சி ஸ்டேஷனில் இருந்து இறங்கிட்டோம்னா அதுக்கு கீழே வந்துட்டு ட்ரம்மில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணணும். அது கீழேயே வந்து ட்ரெயின் வந்து கீழே போங்க. அந்த ட்ரம்மில் இதை ட்ராவல் பண்ணோம்னா ஃபார்ம் அட்லாண்டிக்னு சொல்லிட்டு வந்து ஃபார்ம் ஆயில்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே போவோம். அங்கே போனால் வந்துக்கிட்டு இது மரினா பீச். பீச்சில் வந்துக்கிட்டு ஜெயின்ட் வீல் அந்த மாதிரி பெரிய ஒரு சக்கரம் ஒன்று உண்டு. அதில் வந்து இப்போ பார்க்குறதுக்கு ஒரு நல்லா இருக்கும். யூரோப்பியன் கண்ட்ரி நிறையா பேர் அங்கே தான் வருவாங்க. ஹாய், வணக்கம். பாருங்கள், எல்லாம் பேக் சைடு இந்த ஆப்போசிட்லாம் பாருங்கள், பில்டிங்லாம் நிறையா வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறையா பில்டிங்கில் இருக்கும். ரெண்டு சைடும் வந்து கண்டினியூஸ்லி பில்டிங்கு தான் இருந்துக்கிட்டு இருக்கு. இந்தா பாருங்கள், இந்த ஒரு பெரிய பில்டிங் இருக்கு. இதுதான் வந்து குர்ஜ் அல் அரபு. இது வந்து வேர்ல்டிலே வந்து நம்பர் ஒன்று. இது 7-star ஹோட்டல். இது துபாயில் மட்டும்தான் இருக்குது. நல்லா பார்க்குறதுக்கு வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்து வந்துக்கிட்டு நம்மளுக்கு வந்து நான் இந்த இதில் இருந்துக்கிட்டு அல்கிலேருந்து அடுத்து வந்து 4-5 ஸ்டாப் இருக்குது. பிஸ்னஸ் வே, இன்டர்நெட் சிட்டி, இந்த மாதிரி நிறையா இருக்குது. அப்போ இன்டர்நெட் சிட்டியில் வந்து பெரிய இந்த மைக்ரோ ஷாப்ஸு சாஃப்ட்டு இந்த மாதிரி ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட எல்லாமே இருக்குது. அதை வந்து இங்கே தான் இந்த பில்டிங் வகையில் இருக்குது. இப்போ நம்ம வந்து யூனியில் இறங்கியாச்சு. யூனியில் இருந்து வந்துக்கிட்டு நாலா பக்கம் வந்து நம்மளுக்கு வந்து எங்கே வேணாலும் பஸ் கிடைக்கும். பஸ்ஸில் இருந்து நம்ம ட்ராவல் பண்ணலாம். இப்போ நம்மளாம் பஸ்ஸில் தான் போய்கிட்டு இருக்கோம் இறங்கி. இப்போ நம்ம வந்து சார்ஜாக நோக்கி போட்டிருக்கோம். ஆனால் துபாய் மாதிரி வந்துக்கிட்டு பல 25-75 இந்த மாதிரி பில்டிங்கு இது ஃப்ளோர் இருக்கும். ஆனால் வந்து ஜார்ஜாவில் அவ்வளோதான் கிடையாது, கம்மியாக தான் இருக்கும். ஒரு 10th 15 இந்த மாதிரி பில்டிங்கு தான் இருக்கும். இந்த பாருங்கள், சிக்னல்லாம் இந்த டாக்ஸிலாம் நிற்குது. இந்த மாதிரி துபாய்க்கு வேறு மாதிரி டாக்ஸி வரும், சார்ஜாவில் வேறு மாதிரி டாக்ஸி, இந்த மாதிரி நிறைய வகைகள் உண்டு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கு ஸ்டேட்டுக்கு வந்து ஒவ்வொரு வகையான டாக்ஸிகள் வந்து நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த போர்டில். அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு நம்ம இந்த சைடு உள்ள வேர் ஹவுஸ்லாம் நிறையா இருக்குது. அந்த வழியாக தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு அந்த லாஸ்ட்டில் வந்துக்கிட்டு பாருங்களேன், அந்த டபுள் டக்கர் பஸ்ஸில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்படி போகும்போது எல்லாம் நம்ம வியூ தெரியும். இந்த வீடியோ அடுத்த வீடியோ நான் போடுவோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? பார்க்கலாம்.